Hello friends, Combined Statistical Services call for பண்ணியிருக்கிறாங்கல்ல இதுக்கு நம்மளுடைய அகாடமியில் கிளாஸஸ் என்ன ஷெடியூல் போட்டிருக்கோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அக்டோபர் 24th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி 3 hours கிளாஸஸ், கூகுள் மீட்டில் லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். மார்னிங் 5 to 6:30 1.5 hours, ஈவினிங் 7 to 8:30 1.5 hours, டெய்லி 3 hours கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் அட்மிஷன் போட்டதும் இந்த கிளாஸஸ்க்குன்னு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு யூனிட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்டோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துடுவோம். ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒரு 100 பக்கம் இருக்குன்னா நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கணும். அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் பிரிண்ட் அவுட் வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீக், அதாவது அக்டோபர் 24 ஸ்டார்ட் ஆகிற கிளாஸ் ஃபஸ்ட்டு வீக், இந்த 7 days, இந்த 21 hours யூனிட் 1 யூனிட் 2 லைன் பை லைன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 யூனிட்க்குள்ள நோட்ஸை உங்ககிட்ட கொடுத்துருவோம் சாஃப்ட் காப்பி, நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். செகண்ட் வீக், அதாவது அக்டோபர் 31st to November 6, இதில் நாங்கள் 3rd and 4th unit டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டுக்கோட நோட்ஸோட சாஃப்ட் காப்பியை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு எடுக்கல. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் யூனிட்ஸாக நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். 3rd week, அதாவது நவம்பர் 7th நவம்பர் 13th வரைக்கும் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 4th week, அதாவது நவம்பர் 14 நவம்பர் 20 வரைக்கும் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீக்லையும் அந்த 7 days 21 hours இருக்கும். அந்த 21 hours 2 units பார்க்குறோம். அந்த யூனிட் டிஸ்கஸ் பண்ணும்போதே சைட் பை சைடாக உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். 5th week, அதாவது நவம்பர் 21 to நவம்பர் 27 யூனிட் 9 யூனிட் 10 டிஸ்கஸ் பண்ணுறோம். 6th week, அதாவது நவம்பர் 28 டிசம்பர் 4 வரைக்கும் அகெயின் 1 and 2 ரிப்பீட் ஆகும். திரும்பவும் லைன் பை லைனாக யூனிட் 1 அண்ட் 2 திரும்பவும் சொல்லித்தருவோம் இந்த 6th week. வீக் 7, அதாவது டிசம்பர் 5 to டிசம்பர் 11 அகெயின் 3rd and 4th unit அகெயின் நாங்கள் ரிப்பீட் பண்ணி திரும்பவும் சொல்லித்தரப்போகிறோம். வீக் 8, டிசம்பர் 12 to டிசம்பர் 18 5th and 6th unit அகெயின் ரிப்பீட் ஆகுது. வீக் 9, டிசம்பர் 19 to டிசம்பர் 25 யூனிட் 7 அண்ட் 8 ரிப்பீட் ஆகுது. 10th week, டிசம்பர் 26 to ஜான்வரி 1 யூனிட்ஸ் 9 அண்ட் 10 ரிப்பீட் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 100 questions கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 marks, அதில் 25 questions ஆப்டிடியூட்ஸ் வரும். இந்த ஆப்டிடியூட்ஸ்க்குள்ள 25 questions தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். பேலன்ஸ் 75 questions வர்றதுக்கு நோட்ஸ் மட்டும் கொடுப்போம், நீங்கள் செல்ஃபாக படிச்சுக்கணும். ஸோ 2 times உங்களுடைய மேஜர் யூனிட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட்ஸும் சொல்லி கொடுத்துருவோம். ஜான்வரி 7 உங்களுக்கு ஒரு மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். அதே மாதிரியே மேஜரில் 200 questions, ஒரு கொஷினுக்கு 1.5 marks, 300 marks, அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 questions, 200 marks, 500. ஸோ அகெயின் சொல்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கிளாஸஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. உங்களுக்கு மேஜர் ஃபுல்லாக லைன் பை லைன் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவோம், ஆப்டிடியூட் சொல்லி கொடுத்துருவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரிமைனிங்க்கு நோட்ஸ் கொடுத்துடுவோம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டைம் எப்போதும் இல்லாமல் நிறைய வேகன்சிஸ் இருக்குது, 193 vacancies இருக்குது. அழகாக கிளியர் பண்ணலாம். விடா முயற்சி, விஸ்வரூப வெற்றி.